நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் ஐக்கான் பக்கத்தில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தோம். இது உங்கள் அக்கா மோஷன், நான் அவங்க பகுஷி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறான்னா, நான் ஒரு புது டேங் வாங்கியிருக்கேன். ஸோ அதில் கோய் ஃபிஷஸும் மாலி ஃபிஷஸும் இருக்கேன் கைஸ். ஸோ அந்த டேங் எப்படி செட் பண்ணேன், என்ன ஃபிஷஸ் என்னெல்லாம் பண்ணேன், ஸோ ஒரு புது சிமெண்ட் டேங் வாங்கினா என்னெல்லாம் பண்ணணும், என்ன பண்ணால் ஃபிஷஸ் டெத் ஆகாமல் இருக்கும் சொல்லி ஏ டு சென்ட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் கைஸ். எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் கைஸ். ஸோ நம்ம வீடியோக்களை பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணேன். போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்களுக்கு எதாவது கொஸ்டின்ஸ் ஆர் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுங்க கைஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு டேங்க் வாங்கினோடனே அதை ஒன் டேக்கு நம்ம ஒரு ஃபுல் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு பனானா ட்ரீயோட சிஸ்டம் அதாவது வாழைத்தண்டை வந்து நம்ம வெட்டி ஒன் டேக்கு அப்படியே லீவ் பண்ணி விட்டுறணும். ஸோ அப்புறம் லீவ் பண்ணி விட்டது என்ன யூஸ்னா, அந்த வாழைத்தண்டு இருக்குல்ல அது வந்து நம்ம சிமெண்ட்டில் சிமெண்ட்டு போட்டிருக்கனால புது டேங்க் வாங்கியிருக்கனால அந்த சிமெண்ட்டில் உள்ள கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். இன்னொன்று வந்து பெயிண்ட் அடித்த டேங்க் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க அக்வா பெயிண்ட் கண்டிப்பாக அடிச்சிருக்க மாட்டாங்க, சாதா பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த எஃபெக்ட்ஸ்னால அவங்க ஃபிஷ் டெத் ஆகிற நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பனானா ட்ரீயோடைய ஸ்டெம் வந்து வெட்டி நம்ம ஒரு நாளுக்கு அப்படியே விட்டுறணும். ஸோ வாட்டர் அழுக்கான ஒரு கவலையுமே இல்லை கைஸ். நம்ம அடுத்த திருப்பி வாட்டர் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ நம்ம வாங்கி ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா கோய் ஃபிஷ்ஷும் மாலியும் வாங்கியிருக்கேன். ஒரு 5 மாலியும் கோய் ஃபிஷ்ஷஸ் வந்து 6 அணும் வாங்கியிருக்கேன். ஸோ மாலி இதில் வந்து 5 இருக்கும், கோய் ஃபிஷ்ஷஸும் நிறைய வாங்கியிருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோய் ஃபிஷ் இன்ஃபர்மேஷன் அதாவது மாலி இன்ஃபர்மேஷன் ஏதாவது வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுறேன். ஸோ நம்ம ஒரு நாள் முடிஞ்ச பிறகு எல்லா பனானா லீஃப் சிஸ்டமும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் நீட்டாக எடுத்துகிட்டு வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாட்டர் அழுக்கானும் கவலையே இல்லை, நம்ம அடுத்த வாட்டர் சேஞ்ச் தான் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் வாழைத்தண்டு அவ்வளோத்தையுமே எடுத்து கிளியர் பண்ண பிறகு தண்ணி ஃபுல்லாக வெளியே ஊற்றிடணும். வெளியே ஊற்றிட்டு புது தண்ணி ஃபில் பண்ணுங்கள். புது தண்ணி ஃபில் பண்ணதுக்கு முன்னாடி 2 டைம் சைட்லலாம் நல்லா கழுவி விட்டு வாஷ் பண்ணப்புறம் புது தண்ணி ஃபில் பண்ணுங்கள். நான் அது வந்து வாஷ் பண்ண பிறகு எடுத்த வீடியோனால உங்களுக்கு அதை காட்ட முடியல. ஸோ இப்போ நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள பபிள்ஸ் மாதிரி ஒன்று வரும், அதெல்லாம் போனால் உங்களுக்கு ஃபிஷ்ஷுக்கு நோ ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ்லாம் வராது. ஸோ அதனால் நல்லது. இப்போ நான் ஸ்ட்ரெயினர் வச்சு தண்ணி விட்றேன், ஏன்னா அந்த டியூப்பில் நமக்கு நிறைய பாசி இருக்கும். ஸோ அந்த பாசி மீனுக்கு வந்து டேங்கில் இந்த பெயிண்ட் அவ்வளோத்தையுமே அது அந்த கவர் பண்ணிடும். ஸோ பாசி பிடிச்சுன்னா இந்த டேங்க் நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஸ்ட்ரெயினர் வச்சு தான் விட்றேன் கைஸ். நீங்கள் லைவ் பிளான்ஸ் வேணால் போடுங்க. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணணும். தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அது ஃபில் பண்ணிடுறாங்க. நீங்கள் நெட்டு போடுறதா இருந்தால் ஃபில் கொஞ்சம் கூட ஃபில் பண்ணிக்கலாம். நான் நெட்டு போட போகிறதில்லை, ஸோ அதனால் கொஞ்சம் தான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பிடிச்சி விட்டுடலாம். ஃபிஷ்ஷஸ் பிடிக்கும்போது கோய் ஃபிஷ்ஷும் மாலி ஃபிஷ்ஷும் நல்லா துள்ளணும், நீங்கள் பார்த்து பிடிக்கணும். ஸோ கோய் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே பிளேஃபுல்லான ஃபிஷ். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன வச்சாலுமே நீங்கள் பிளேஃபுல்லான திங்ஸ் எல்லாம் வைக்கணும். ஸோ இப்போ நம்ம பிடிச்சு விடும்போது அது ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அடாப்ட் பண்ண விடணும். நம்ம அடாப்டேஷன் ப்ராசஸ் இதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் ஆல்ரெடி இந்த பக்கெட்டில் அடாப்ட் பண்ண விட்டனால இந்த டேங்கில் டேரெக்டாகவே விட்றேன். ஸோ அதனால் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இங்கே கோய் ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் அடாப்ட் பண்ணாமல் போட்டாலுமே ஒன்றும் ப்ராப்ளம். அதனால் இப்போ நான் கொஞ்சம் டக்வீட்லாம் போட்டிருக்கேன். ஸோ டக்வீட் போட்டால் நம்மளுக்கு ஒரு டேங்குக்கு இப்போ சிமெண்ட் டேங்க் எடுத்தாலும் கொஞ்சம் லைவ் பிளான்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ நான் ஒரு பைப் வச்சுருக்கேன், இந்த பைப்புக்குள்ளே நீங்கள் கோய் ஃபிஷஸ் போயிட்டு வரதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த கோய் ஃபிஷஸ்க்கு இது ரொம்பவே பிடிக்கும், இது ரொம்பவே பிளேஃபுல்லான ஃபிஷ். ஸோ அதனால தான் இந்த மாதிரிப்பட்ட பிளேஃபுல்லான திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோய் ஃபிஷ் உள்ளே போயிட்டு வரும் கைஸ். ஸோ கோய் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒயிட் மாலி ப்ரீடிங் பற்றி நான் கூடிய சீக்கிரம் வீடியோ போடுவேன். ஸோ எனக்கு மாலி ஃப்ரைஸ்க்கு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா வீடியோலாம் போடுவேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த பைப் வச்சிங்கன்னா உங்கள் கோய் ஃபிஷ்க்கு சன்லைட் வரும்போது அது போய் ஹைட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இப்படி இந்த மாதிரி பண்ணலன்னா இந்த மாதிரி பெரிய தொட்டி இருந்ததுன்னா ஹைட்ரில்லா அப்புறம் ஆகாய தாமரை அந்த மாதிரி பார்த்தா வாட்டரில் அக்வாட்டிக் பிளான்ஸ்லாம் போடலாம். ஸோ உங்கள் கோய் ஃபிஷ் ரொம்பவே ஷேடாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கலாம் கோய் ஃபிஷ் ஃபுல்லாகவே உள்ளே தான் இருக்கும். ஸோ வாங்க கோய் ஃபிஷ்லாம் ப்ளே பண்ணுறதுல உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட காட்டுறேன். என்னோட மற்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உள்ளதாங்க, அடுத்த வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.